திட்டமுடையவன் தாழ்ந்து போக மாட்டான். கர்த்தர் அவங்களை நடத்துற பாதை ஒருவேளை வித்தியாசமா இருக்கலாம். பார்க்கிறவர்களுக்கு அவன் தாழ்ந்து போகிறது போலதான் இருக்கிற. ஏன், சில சூழ்நிலை வரும்போது நாமே நம்முடைய வாயால சொல்ற வார்த்தை இதோட முடிஞ்சிடும் அப்படிதான் சொல்லுவோம். வார்த்தை இருந்தாலும் சரி, எவ்வளவு கர்த்தர் பேசினாலும் சரி, சில சூழ்நிலைகள் நமக்கு எதிர்மறையாய் நடக்கும்போது நாம் நினைச்சதற்கு மாறாய் இன்னும் சொல்ல போனா கைவிட்டு போகிறது போல சில சூழ்நிலைகளும் வரும். அப்பொழுது நம்ம வாயிலிருந்து புறப்படுற வார்த்தை என்ன தெரியுமா? அவ்வளவுதான், அவ்வளவுதான், ஆமென். இது எல்லாருக்குமே வரும், இது ஊழியம் செய்கிறவர்களுக்கு வரும், இதை கேட்கிற எல்லாருக்குமே வரும். ஆனால் இந்த காலை நேரத்தில் ஒரு வார்த்தையை தீர்க்க தரிசனமா சொல்றேன், பள்ளங்கள் வரலாம், தாழ்வுகள் வரலாம், திட்டமுடையவனை கர்த்தர் தாழ்ந்து போக விட மாட்டார். திட்டமுடையவனை கர்த்தர் தாழ்ந்து போக விட மாட்டார். திட்டமுடையவன் தாழ்ந்து போவதில்லை. ஜீசஸ், ஆமென், ஹல்லேலூயா. யோசேப்பின் வாழ்க்கையில தரிசனத்தை கொடுத்து ஆமென் அவனை நடத்தின பாதையை பார்த்தா எல்லாமே தாழ்வான பாதை தான். ஆனால் ரிசல்ட் ஒண்ணுதான், அவன் தாழ்ந்து போகல. எந்த இடத்துல தாழ்வான பாதையை சந்தித்தானோ அதே இடத்துல தான் கர்த்தர் அவன் தலையை நிமிர்ந்து நடக்க பண்ணினார். ஹல்லேலூயா, ஆமென், ஆமென். எந்த ஆலயத்துல ஒரு கூனியானிய ஸ்திரீ இல்ல 18 வருஷம் கூனியா வந்து நின்னுட்டு இருந்தாலோ அதே இடத்துல தான் கர்த்தர் அவளை நிமிர்ந்து நடக்க பண்ணினார். இந்த மாத வாக்குத்தத்தத்தோடு சேர்த்து சொல்லுகிறேன், திட்டமுடையவனை தொடுவார் அவர், திட்டமுடையவனை தொடுவார் அவர். ஆமென் சொல்லி ஆண்டவருக்கு மகிமை செலுத்துக பார்க்கலாம். ஆமென், ஹல்லேலூயா. ஏங்க, இவா நிமிர்ந்து நடக்கணுங்கிறது தேவ சித்தமானால் அது ஆண்டவர் என்னைக்கோ செய்திருக்கலாம். ஆனா ஏன் தாமதமாக்கி அன்னைக்கு வந்து செய்ய காரணம் தெரியுமா? இது சித்தத்தை காட்டிலும் இது தேவ திட்டம். ஆமே, திட்டம் இல்ல, திட்டம் இட்டுட்டார். என்ன திட்டம்? சித்தம்ங்கிறது இவ குணமாகணுங்கிறது சித்தம். ஆனா திட்டம் என்ன தெரியுமா? இவ அன்னைக்கு சுகமாகணுங்கிறது இல்ல. ஆமே, அன்னைக்கு நடக்கணும். ஏன், 18 வருஷம் அதே ஆலயத்துக்குள்ளதான் போயிருந்திருப்பாள். ஆரம்பத்தில் எடுத்த உடனே அவள் கூனியா இருக்க மாட்டாள். ஆமா, ஆரம்பத்தில் அந்த பலவீனம் வரும்போது லைட்டா கொஞ்சிருப்பான். ஆனா ஒவ்வொரு நாள் ஆலயத்துக்கு போகும்போது அவளுக்குள்ள இருந்த நம்பிக்கை என்னவா இருந்திருக்கும் தெருமா? இவ்வளவு தானே பலவீனம், இதுல இருந்து நிமிந்துருவேன், இதுல இருந்து நிமிந்துருவேன், இதுல இருந்து நிமிந்துருவேன். 18 வருஷம் போக 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 அவள் தலை நிமிர்றோன்னு பார்த்தா தலை, ஆரம்பத்தில் அட்லீஸ்ட் கொஞ்சமாவது எல்லாரையும் பார்க்கறது போல இருந்துச்சு. ஆனா இப்ப 18 வருஷம் தாண்ட பிறகு எவ்வளவேன்னு நிமிரக்கூடாத கூடினா இப்ப கண் எங்க மட்டும்தான் தெரியுது? நம்ம மண்ணுல மட்டும்தான் தெரியுது. தலையை தூக்கி இன்னொரு மனுஷனை கூட பார்க்க சிலருடைய சூழ்நிலை அப்படிதான். ஆரம்பத்தில் கொஞ்சம் ஃபேஸ் பண்ணுறது மாதிரி இருக்கும் சிலரை. ஆனால் கத்தை நடத்துகிற பாதையில் நடக்கும்போது 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 சில நேரத்தில் சிலரை ஃபேஸ் பண்ணுறது கூட சிலர் யோசிப்பாங்க இல்லை. அதனால மறைஞ்சு மறைஞ்சு போகிறது, சிலர்கிட்ட பேசுறதை ஸ்டாப் பண்ணுறது. ஏன் ஸ்டாப் பண்ணிட்டு ஏன் பேச மாட்டேன்? இல்லை இல்லை, ஒன்றும் இல்லை, ஒன்றும் இல்லை. ஆனால் விசாரித்ததும் தெரியும், பேசுனா வேதனை ஆயிரும், தலை நிமிர முடியாமல். 18 வருஷம் ஆண்டவர் இவ்வளோ நீங்கள் குணமாக்கணும்னு உங்களுக்கு சித்தம்னா அன்னைக்கே செய்திருக்கலாமே. சித்தத்தை தாண்டி ஒரு திட்டம் இருக்கிறது உன் லைஃப்ல. ஆமே, சித்தத்தை தாண்டி ஒரு திட்டம் இருக்கிறது. இந்த வார்த்தை யாருக்கும் கர்த்தர் பேசிட்டு இருக்கிறார். ஆமே, உங்கள் வாழ்க்கையில் சில காரியங்கள் நடக்கணுங்கிறது தேவ சித்தம். ஆனால் சித்தம் இருந்தும் ஏன் இன்னும் நடக்கலைன்னா அதை தாண்டி ஒரு தேவ திட்டம் இருக்கிறது. எத்தனை பேர் விசுவாசித்து ஆமென் சொல்றீங்க? ஹல்லேலூயா. அப்படின்னா என்ன? திட்டம் உடையவன் வாழ்க்கையில குறித்த நேரத்திலே தேவ சித்தம் பரிபூர்ணமாய் நிறைவேறும். அதை நிறைவேற்ற அவர் வந்து தொடுவார்னு விசுவாசிக்கிறவங்க மட்டும் ஆமென், ஹல்லேலூயா. அபிமெலேக்கின் குடும்பத்திற்கு ஆபிரகாம் ஜெபித்ததும் பிள்ளை கொடுக்கணுங்கிறது தேவ சித்தம். அவர் சித்தப்படி கொடுத்தார். ஆனால் ஆபிரகாம் வாழ்க்கையில் பிள்ளை கொடுக்கறது சித்தம் இருந்தது. ஆனால் அதை தாண்டி ஒரு திட்டம் இருந்ததுனால அவர் குறித்த நேரத்தில் பிள்ளையை கையில் கொடுத்தார். ஹல்லேலூயா. தாமதமாய் சில காரியங்கள் வருகிறது போல தோன்றுகிற அன்பு உள்ளங்களே, சித்தத்தை தாண்டி ஒரு தேவ திட்டம் இருக்கிறது. திட்டமுடையவன் வாழ்க்கையில மகிமை வெளிப்படும் என்று நிச்சயம் உள்ளவர்கள் ஆமென் என்று சொல்லுங்க பார்க்கலாம். கடந்த ஞாயிற்றுக்கிழமை சொன்ன வார்த்தை ஒரு வார்த்தை எடுத்து சொல்ல விரும்புகிறேன். ஆமென். சில தாமதங்கள் உங்களுக்கு வருகிறது என்றால் உங்களுக்கு நடக்க போவது அற்புதம் அல்ல, உங்களுக்கு நடக்க போவது அதிசயம் அல்ல, உங்களுக்கு நடக்க போகிறது மகிமை, மகிமை, மகிமை. ஆமென்.
அது என்ன? அற்புதத்திற்கும் அதிசயத்திற்கும் மகிமைக்கும் வித்தியாசம். அற்புதமும் அதிசயமும் மற்ற கண்களை ஆச்சரியப்படுத்தும், ஆனால் மகிமை மற்றவர்களை தேவ சமூகத்தில் இழுத்து கொண்டு வரும். ஹல்லேலூயா, ஆமென். யவீரு வீட்டில் நடந்தது அற்புதம், விதவையின் மகன் வாழ்க்கையில் நடந்தது அற்புதம். யவீரு வீட்டில் பிள்ளையை தூக்கி எழுப்பும் போது ஆண்டவர் சொல்லிட்டார், எல்லாரையும் வெளியே போகும் ஃபஸ்ட்டு, யாரும் அதை பார்க்க விடலை. பிள்ளை எழுப்பின பிறகும் யவீருட்ட சொல்கிறார், இந்த விஷயத்தை யார்ட்டையும் சொல்லிடாத. அப்போ பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு அது ஆச்சரியம், பா மரித்தவள் உயிர்த்துட்டாங்க. விதவையின் மகன் உயிரோடு எழும்போதும் பக்கத்தில் பார்த்துட்டு இருக்கிறவங்களுக்கு ஆச்சரியம். ஆனால் மார்த்தாள் மரியாள் வீட்டில் அவர் லாசரு உயிரோடு எழுப்பும் போது அங்கே ஆச்சரியம் மட்டுமல்ல, அநேகர் அங்கே வந்து இயேசுவை ஏற்றுக்கொண்டார்கள். ஆமே, என்ன வித்தியாசம்! அங்கே தான் உயிரோடு எழுப்பினார், இங்கே தான் உயிரோடு எழுப்பினார். ஆனால் அங்கே உடனே செஞ்சார், இங்கே தாமதமாக செஞ்சார். யவீர் வீட்டில் மரித்த உடனே போய் கையை பிடிச்சி தூக்கி எழுப்பிட்டார். ஆமே, விதவையின் மகன் மரித்து அடக்கம் பண்ண போகும்போது கையை பிடிச்சி தூக்கி எழுப்பிட்டார். ஆனால் மார்த்தாள் மரியாள் கேள்வி கேட்குறாங்க, என்ன கேட்குறாங்க? அண்ட நீர் இங்கே இருந்து இருந்தான், முதல் வார்த்தை. ரெண்டாவது வார்த்தை, நாலு நாள் ஆயிட்டு. அப்படின்னா என்ன? ஆரம்பத்திலே நான் உங்களை எதிர்பார்த்தேன், வரல. இப்போ நான் நம்பியிருந்த நாட்களும் தாண்டிடுச்சு, இனி எப்படி ஆண்டவர்? உடனே ஆண்டவர் சொல்கிற வார்த்தை என்ன தெரியுமா? நீ விசுவாசித்தால் அவன் எழும்புவான்ல, நீ விசுவாசித்தால் அற்புதம் என்றல்ல, நீ விசுவாசித்தால் மகிமை காண்போய், நீ விசுவாசித்தால் மகிமை காண்போய். ஆமென் என்று சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென், ஹல்லேலூயா. யவீருட்ட, ஏ நீ விசுவாசித்த மகிமை பார்ப்பேன்னு சொல்லலை. யவீரு பயந்திருக்கும் போது சொல்றார், ஏ பயப்படாத, விசுவாசம் உள்ளவனாயிரு, அவ்வளோதான். ஆனால் மார்த்தாள் மரியாள்கிட்ட சொல்றார், நீ விசுவாசித்தால் மகிமை காண்பாய். தாமதமாய் காத்திருக்கிற சில நன்மைக்காய் காத்திருக்கிற தேவ உள்ளங்களுக்கு இந்த காலை நேரத்தில் நான் சொல்லுகிற வார்த்தை, உங்களுக்கு நடக்க போகிறது அற்புதம் அல்ல, உங்களுக்கு நடக்க போகிறது அதிசயம் அல்ல, உங்களுக்கு நடக்க போகிறது மகிமைன்னு சொல்றவங்க. ஹல்லேலூயா. அக்கினியில் நடந்து வந்தோம் ஆனால்